ஓம் தத்புரு பத்மகே வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஓ ஊம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசெக்ட் நிகழ்ச்சியில் நவக்கிரக சம்பந்தப்பட்ட சிறப்புகளை பற்றியும் நவக்கிரக சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை பற்றியும் நவக்கிரக சம்மந்தப்பட்ட ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் கடந்த காலங்களில் நவக்கிரகங்களில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு பகவானுடைய விஷயங்களை பற்றி குரு பகவானுடைய ஆதிபத்தியங்களை பற்றி தெரிஞ்சிக்கிட்டு இருந்தோம் குரு பகவானை பற்றி அதாவது நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பாராட்டி நவகிரகங்களை பற்றி இதுவரைக்கும் தெரியாத சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு எனக்கு தகவல் சொல்கிறீங்க அது சந்தோஷம் அதில் வந்து குறிப்பாக பதினொன்றாம் வகுப்பு மட்டுமே படிக்கிற ஒரு மாணவி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இதுவரைக்கும் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அறிவு இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இதுவரையில் தெரியாத நவகிரகங்களை பற்றி இதுவரையில் தெரியாத நிறைய விஷயங்களை உங்கள் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம் சார் அதே மாதிரி ஜாதகம் அப்படிங்கிறது எனக்கு முதல்ல நம்பிக்கையெல்லாம் இருந்தது உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு தான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு எங்க ஊரில் பக்கத்தில் உள்ளவங்க ஜாதகம் பார்த்தோம் ஆனால் இதுவரையில் நாங்கள் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருக்குறோம் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் இதுவரையில் நாங்கள் எத்தனையோ இடத்துல ஜாதகம் பார்த்தோம் அங்கேயெல்லாம் சொல்லாத ஒரு எங்கள் ஜாதகம் சம்மந்தப்பட்ட சூட்சமங்களை உங்களுடைய ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அறுபது வயசு எழுபது வயசில் குடும்ப பொறுப்பு வந்து குடும்பத்தில் கஷ்டம் வந்து ஜாதகம் பார்க்குறீங்க சாஸ்திரத்தை நம்புறீங்க அப்படிங்கிறத விட இந்த இளம் வயதிலேயே சாஸ்திரத்தை நம்பி ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியை சந்திச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நெகிழ்ச்சியாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் வந்துட்டுருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுக்கர பகவானுடைய ஆதிபத்தியத்தை பற்றி பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் எந்த இடத்துல இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் அதாவது ராசியிலேயோ அல்லது துலாம் ராசியில் இருந்தால் நல்லது அல்லது மீன ராசியில் இருந்தாலும் அதை விட அதிகபட்சமான நல்லது ஒரு ஜாதகத்தில் துலாம் ராசியில் ரிஷபராசியில் சுக்கர பகவான் இருந்தால் அப்படின்னா அந்த சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்குது அப்படிங்கிற சிறப்பு ஆட்சி பலம் பெற்ற சுக்கர பகவானை விட மீனராசியில் சுக்கர பகவான் உச்ச பலம் பெற்றிருக்கிறதுனால இந்த இரண்டு ராசிகளை விட மீனராசியில் சுக்கர பகவான் இருந்தார் பொதுவாகவே ஒருவர் வந்து வெள்ளையும் சொல்லையுமா இருந்தார் அப்படின்னாலோ ஆடம்பரமா வாழ்ந்தார் அப்படின்னாலோ திடீர்னு அதிர்ஷ்டக அதிர்ஷ்டகரமான சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு இருந்தார் அப்படின்னாலோ அவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க அவருக்கு ஏதோ சுக்கரத சொல்லுவாங்க அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமை இருக்கும்போது மிகப்பெரிய

நம்மளுடைய அமைப்பை நம்ம கடந்த காலங்களில் புராண காலங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் என்னதான் சிவன் பிரம்மன் நம்மளை படைத்தால் கூட நமக்கு யோகத்தை கொடுத்தால் கூட அந்த யோகத்தை அதி யோகமாக உங்களுடைய விதி எப்படி இருந்தாலும் உங்களுக்கான யோகத்தை வந்து சிவபெருமான் கொடுக்கக்கூடிய அந்த யோகத்தை அதி யோகமாக மாற்றக்கூடிய அமைப்பு பார்வதி தேவிக்குண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது சிவபெருமான் வந்து இந்த உலகத்தில் ஜனனமாகிற அத்தனை மனுஷாளுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஒரு ஜீவன்களுக்கும் உயிர்களுக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ால் கூட அந்த யோகத்தை அதி யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் மாற்றக்கூடிய தகுதி பார்வதி தேவியாக இருக்குது அந்த வகையில் வெள்ளிக்கிழமை எந்த இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து அதிகபட்ச யோகத்தை அருளக்கூடிய அமைப்பு இந்த பார்வதி தேவிக்கு சிவபெருமான் யோகம் அப்படிங்கிற மூன்று எழுத்த கொடுத்தால் கூட இந்த பார்வதி தேவி அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு எழுத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தலையெழுத்தவே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதம் இந்த வெள்ளிக்கிழமை இருந்துட்டு இருக்குது அதனால தான் என்னுடைய நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் அதாவது கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதம் வெள்ளிக்கிழமைக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை சொல்லுவோம் இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு கோர்வையாக ஒரு தத்துவமாக அல்லது பழமொழியாக தெரியும் ஆனால் அந்த பழமொழிக்குள்ளே எவ்வளவு சூட்சியம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு யோகம் சிறு யோகமாக இருந்தால் கூட அந்த யோகத்தை பெரும் யோகமாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த பார்வதி தேவிக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் இருந்துகிட்ருக்குது அதனால தான் கிள்ளி கிடைக்கிற யோகம் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பு வெள்ளிக்கு உண்டான சிறப்புங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம் கடந்த வாரம் வெள்ளி அப்படிங்கிறத விட ஆடி வெள்ளியை பற்றி கடந்த நிகழ்ச்சியில் சொல்லும் பொழுது அந்த ஆடி உண்டான சிறப்புகளை நம்ம சொன்ன மாதிரி வழிபாடு வச்சதுக்கப்புறம் அப்புறம் அதில் அற்புதமான மேன்மைகளை சந்தித்த நிறைய பேர் வந்து சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டீங்க அது எனக்கும் அதைவிட சந்தோஷம் தான் என்னுடைய வயசில் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விட என்னை பார்த்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு அல்லது பரிகாரங்களை கேட்டு அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டு அதை செஞ்சும் பார்த்து அதில் நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது எனக்கு நான் முன்னேற விட நீங்கள் முன்னேறுவது எனக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த சுக்கிர பகவானை பற்றி பார்க்கணும் அப்படின்னா பொதுவாகவே ஒருவருக்கு கலஸ்தரம் அமையோன்னு வைங்களேன் இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் கலஸ்தரம் என்று சொல்லக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது கணவராக இருந்தாலும் சரி தன்னை விட அழகானவராக தன்னை விட அதிர்ஷ்டகரமானவராக தன்னை விட தகுதியானவராக அமையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய அனுகரகம் நல்லா இருந்துகிட்டு இருக்கணும் அதாவது அசுர குரு என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் தன்னுடைய ஆதிபத்தியத்தை வந்து இருபது வருஷம் செலுத்துறாரு தன்னுடைய ஆதிக்கம் இந்த சுக்கர பகவான் இருபது வருஷம் ஆதிக்கமாக வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத வசதி வாய்ப்புகளையும் ஆடம்பரங்களையும் கொடுக்கக்கூடிய அயல்நாட்டு ஜாமானுகளை உபயோகப்படுத்தக்கூடிய அயல்நாட்டு பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகமாகக்கூடிய தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய வைடூரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய வயது ஆனாலும் கூட இளமையாக தோற்றமளிக்கக்கூடிய உங்களுடைய முகம் களை

அழகாக அப்படிங்கிறத விட உங்களுடைய முகம் கலையாக தெரியக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி படித்தவங்க தான் எனக்கு மாப்பிள்ளையாக வரணும் படித்தவங்க தான் எனக்கு பெண்ணாக வரணும் அப்படின்னு நினைக்காமல் பிடித்தவங்க உங்களுடைய மனசுக்கு பிடித்தவங்களை கொண்டு வந்து உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவோ அல்லது வாழ்க்கை துணைவராகவோ சேர்த்தக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமை இருந்தார் அப்படின்னா சுக்கர பகவான் வரக்கூடிய அந்த இருபது வருஷத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யங்களை அடைய முடியும் அதாவது கலைத்துறையில் சினிமா அப்படிங்கிற இந்த கலைத்துறைக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் போட்டி போடுறோம் லட்சக்கணக்கான பேர் முயற்சி பண்றோம் முன்னேற முடியுது நல்லா வர முடியுது அதுக்கு காரணம் இந்த சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல நிலைமை இருக்கணும் அப்படின்னா இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டா போதும் சுருக்கமாகவே உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சுக்கர பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த ராசியில் இருந்தால் கூட எந்த கிரகத்தோடு சேர்ந்து கூட உங்களுக்கு வந்து இது சுக்கரதை வரக்கூடிய காலங்களில் சுக்கர புத்தி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அமைப்பை சந்திக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை சந்திக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய ஐஸ்வர்யங்கள் சேரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சுக்கரதசை வரும் பொழுது சுக்கரனுடைய புத்தி வரும்பொழுது சுக்கர பகவானுடைய அந்தரம் வரும் பொழுது நீங்கள் மந்திரம் போட்ட மாதிரி மிகப்பெரிய மார்க்கங்களையும் மிகப்பெரிய மகத்துவங்களையும் நிச்சயமாக சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் வக்ர புத்தி உள்ள மனுசாலுக்கு சுக்கர பகவான் நன்மையை செய்யாதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் கிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்